ஒரு பைக்கை புதுசாக வாங்கும்போது அதுக்கு மேலே இருந்த ஆர்வம் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி ஆர்வம் குறைய குறைய பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் குறஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது பைக்கை கிளியராக தொடக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஸோ மெயின்டெனன்ஸும் வந்து கம்மியாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சிலவங்க மட்டும்தான் என்னை மாதிரிக்கு ஒரு சிலவங்க மட்டும்தான் பைக்கை எப்போவுமே கிளியராக மெயின்டைனாக நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அதில் ஒரு மேஜராக எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா பைக்குக்கு வந்து பாலிஷ் பண்ணலாமா ஸோ எந்த மாதிரி பாலிஷ் நல்லாயிருக்கும் சீப் அண்ட் ஃபஸ்ட்டாக எந்த பாலிஷ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் வணக்கம் நண்பா நான் உங்கள் எம்கே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சீப்பான ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு பாலிஷை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் அதுவும் நம்ம மொழி தமிழில் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இதை பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அதை வந்து கிளியராக வாட்ரு வாஷ் பண்ணிடுங்க ஸோ வாட்ரு வாஷ் பண்ணாமல் இதை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது தூசியெல்லாம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வாட்ரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை வந்து ஃபுல்லாகவே தண்ணி இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிடணும் ஏன்னா தண்ணிக்கு மேலே இதை அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ அதனால் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வண்டியை ஃபுல்லாகவே ட்ரை ஆக்கிட்டு ஒரு டைம் க்ளீனாக தொடச்சு நீட்டாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த மோட்டோ மேக்ஸை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம் ஸோ மோட்டோ மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராண்ட் வந்து ஏகப்பட்ட பாலிஷ் வெளியிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைன் அப்படிங்கிற ஒரு ஸ்பான்ஞ்ச் இருக்கக்கூடியது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஒரு விதமான ஆயில் டிப் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து டேரெக்டாக பிளாஸ்டிக்கோ இல்லை மெட்டல் சர்பேஸில் வந்து டேரெக்டாக வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் இருபது ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிறக்கான காரணம் என்ன அப்படின்னா டைம் இல்லை டைம் இல்லைன்னு தான் சொல்லுவோம் நீ உங்கள் கிட்ட வந்து ரப்பிங் கம் கொடுத்தோம்னா அது வந்து ரெண்டு மூணு லேயர் பண்ண வேண்டியதாக இருக்கும் நல்லா தொடக்க அதே இடத்துல மாறி மாறி நீ ரப் பண்ணிங்கன்னா தான் ஆகும் பட் இது அந்த வித எதுவுமே இல்லை நார்மலாக பைக்கை தொடக்கிற மாதிரி தொடச்சி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு ஈஸியான ப்ராடக்ட் தான் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸில் வந்து ஒரு பாக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டூ வீக்ஸில் இருந்து ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் எப்படி பைக்கை வந்து தண்ணி படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் பர்ஃபெக்டாக அதோடய பாலிஷ் அப்படியே இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சு மாதிரி தான் இருக்கும் மறக்காமல் வண்டியை ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணால் வீடியோ ஃபுல்லாக லென்த்தெல்லாம் காட்ட சொல்லிட்டு ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் உங்களுக்காக காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கனால தெரியும் வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பழ பழைய வண்டி தான் இது ஸோ இந்த சைடு பேனலில் நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரெண்டாக பிரிச்சிடுறேன் ஒரு சைடு பாலிஷ் பண்ண பக்கம் ஒரு பக்கம் பண்ணாத பக்கம் ஸோ பாலிஷ் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய கேமரா ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரியும் ஸோ அன்பாலிஷ்டு இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இப்போ பாலிஷான இடத்துல எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த ஷாட்லேயே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியாது அதில் கை தெரியும் கேமரா ஸ்டாண்ட் தெரியும் எல்லாமே தெரியும் ஸோ பாலிஷ் பண்ணாத இடத்துல எதுவுமே தெரியாது ஸோ அதே மாதிரி தான் ஈஸியாக பைக்கை நம்ம நார்மலாக துணியை வச்சு துடைக்கிற மாதிரி தான் ஈஸியாக வந்து இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இந்த சைடு பேனல் ஸோ ஆஃப்டர் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து எந்த மாதிரி ஏரியாவில் தொடக்கணும் அப்படின்னா அந்த டயருக்கு பின்னாடி வருவங்களில் டயர் ஹக்கரு இந்த ஸ்பீடாக மட்டும் பக்கம் அந்த மாதிரி ரொம்ப ஃபேடாக இருக்கிற பக்கத்தை ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க அப்புறம் கொஞ்சம் ஆயில் குறைஞ்சதுக்கப்புறம் டேங்க் அதாவது மெட்டல்ல வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் லாஸ்ட்டாக வந்து மெட்டலை பாருங்கள் ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்பவே இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க பைக் பாலிஷை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இதுதான் ஸ்டார்டிங் வீடியோ ஸோ இன்னும் நிறையா விதமான பாலிசி இருக்குது அதை பற்றி ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் எம் கே பைக்கர் பிக்சை காண்டக்ட் பண்ணுங்கள்